அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். சாதமும் துவரம்பருப்பு சாம்பாரும் செய்யலாம். சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு, ஸ்பூன் சீரகம், கால் ஸ்பூன் வெந்தயம், அதை ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கழுவி சேர்த்துக்கலாம். ஸ்பூன் மிளகாய் தூள், அரை ஸ்பூன் சாம்பார் தூள், ஸ்பூன் மஞ்சள்தூள், வேக வச்சு வச்சுருக்கிற துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சும்மா புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். கீறி வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் இஞ்சி, வரமிளகாய் அரை ஸ்பூன், வேப்பிலை கொர கொரன்னு அரைச்சாச்சு, அரைச்சதை கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சோம்பு கால் ஸ்பூன், மஞ்சள் தூள், பச்சை மிளகாய், வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிற கறிவேப்பிலை கலந்துக்கலாம். கலந்தாச்சு. ஆயில் சூடாயிருக்கு. வடையை தட்டி பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு. ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம், அரைக்கலாம். சாதம், பருப்பு சாம்பார், நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன். இதுபோல் சாதமும் பருப்பு குழம்பும் கடலைப்பருப்பு வரையும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.